மருத்துவமனையில் ஜெயலலிதாவை பார்க்கக்கூடாதென சசிகலா தரப்பில் நெருக்கடி ஏதும் தரப்படவில்லை என உளவுத்துறை ஐஜி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் உளவுத்துறை ஐஜி சத்யமூர்த்தி, அப்பல்லோ மருத்துவர்கள் செந்தில்குமார், ரேமன், மருத்துவமனை டெக்னீஷியன் மதிவாணன் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன், அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவை பார்க்கக்கூடாதென சசிகலா தரப்பிலிருந்து நெருக்கடி ஏதும் தரப்படவில்லை எனவும் உளவுத்துறை ஐஜி சத்யமூர்த்தி கூறியதாக தெரிவித்தார். ஐஜி சத்யமூர்த்தி அவர்களிடம் வந்து ஏராளமான கேள்விகளை வந்து ஆணையம் கேட்டது. இந்த சிசிடிவி நீங்க வந்து ஆஃப் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு கேட்டப்போ நான் ஆஃப் பண்ண சொல்ல அப்படின்னாரு. அப்பல்லோ இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னா சொன்னா அது தவறு அப்படின்னு சொன்னாரு. இப்படியே அடுக்கடுக்கான கேள்விகள் தான் கேட்டாங்க. இதுல திருமதி வி கே சசிகலா அவருடைய ரோல் எதுவுமே இல்லைங்கிற காரணத்தினால நான் அதுல எந்த விதமான குறுக்கு விசாரணை செய்யல. ஆனால் நான் கேட்ட குறுக்கு விசாரணையுடைய சாரத்தை சொல்லிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பல்லோ சிசிடிவி புட்டேஜ் வந்து ஏன் ஆஃப் பண்ணாங்கன்றதுக்குள்ள திருமதி வி கே சசிகலா அவருடைய ரோல் எதுவுமே கிடையாது. அதனால அவர்கிட்ட கேட்டு யார் யாரெல்லாம் போய் பார்க்கணும், மினிஸ்டர்ஸ் பார்க்கணும், மேல போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு யாராவது சசிகலா அவர்கள் தரப்பில் இருந்தோ யார் தரப்பில் இருந்தோ அவங்களுக்கு வந்துச்சா? வரவில்லை. அப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு கீழே பணியில் இருந்த அந்த அதிகாரிகளுக்கு வந்ததான்னு கேட்டா அந்த பணியில் இருந்த அதிகாரி டாக்டர் சுதாகர் ஐபிஎஸ் அவர் இருந்தாரு. அப்படி அவர் எதுவும் இருக்கிற மாதிரி சொல்லல. நாங்களே அந்த இருக்கிற ரூமுக்கு அலாட் பண்ணிக்கிட்டு 30 மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் மேல அனுப்பணும், சில பேரை மட்டும்தான் மேல அனுப்பணும், எந்த விதமான நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க.